விருதுநகர் மாவட்டம் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம், விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், ஏழைகள் நிறைந்த மாவட்டம். இதற்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரியோடு மருத்துவமனை இருக்க வேண்டும். அது உங்களால் தான் முடியும், அது அண்ணா திமுக ஆட்சியில் தான் முடியும். கோரிக்கை வச்சார். அப்பொழுது நான் நின்றினேன், கொடுக்க முடியுமா, சரி முயற்சி பண்ணலாம். அவர் அடிக்கடி என்னை வந்து பார்ப்பார், நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரையும் போய் பார்ப்பார். எப்படியாவது இந்த மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். அதனுடைய விளைவு இன்றைய தினம் இங்கே நெடுஞ்சாலையிலே, தேசிய நெடுஞ்சாலையிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அப்போலோ மருத்துவ சென்னையில் இருக்கின்ற அப்போலோ மருத்துவமனையில் என்ன சிகிச்சை அளிக்க முடியுமோ அதே சிகிச்சையை விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொடுக்க முடியும். அதை உருவாக்கி தந்த அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கு தொழிற்சாலை நடந்தது, அடிக்கடி விபத்து ஏற்படுகின்ற பகுதி, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு முறையான சிகிச்சை, தரமான சிகிச்சை இங்கே மாவட்டத்திலே கொடுக்க வேண்பதற்காகத்தான் இந்த கிட்டத்தட்ட சுமார் 350 கோடி ரூபாய் அந்த மதிப்பீட்டில் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அவர் திறக்கின்ற நிலைமை ஆகிப்போச்சு, நாம பத்த பிள்ளைக்கு அவர் பேர் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் வேதனையா இருக்குது. நாம கஷ்டப்பட்டு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து பிரம்மாண்டமான கட்டடத்தை எழுப்பி மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு.